அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய தரமான சம்பவங்கள், அதில் சும்மா ரெண்டு மூணு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று, கெபானில் நடந்த அடுத்தடுத்த கட்ட நிகழ்வுகள். ரெண்டாவது என்னென்னா, பர்கினோ ஃபேஷோவில் கிட்டத்தட்ட ரஷ்யா வந்து மிகப்பெரிய ஒரு டீலிங் ஏற்படுத்தியிருக்காங்க. இது உலக நாடுகள் நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க எச்சரிக்கை கொடுப்பதற்கு. அடுத்தது என்னென்னா, ரஷ்யா வந்து சாத்தான் டூ நியூக்ளியரை வந்து ரெட்டி பொசிஷனில் இருங்க, நம்மளுக்கு அதுக்கான அவசியம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரஷ்யா வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி ஏன்னா உக்ரைன் தொடர்ந்து தாக்குதல் உள்ள நடத்திட்டே இருக்கும்போது எங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக தாக்கல் நடத்துன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் பரபரப்பான ஒரு சூழ்நிலை. அதெல்லாம் இன்று மறிய போடல ஒரு சிறப்பான சம்பவம். அதற்கு இந்த பக்கம் உக்ரைன் தரப்பில் ஒரு சில கண்டனங்கள் இருந்திருக்கிறது. அதை சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலை பார்த்துடலாம். வீடியோக்கில் பொறுத்தமாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கு போகலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக ஆழமாக சொல்லிட்டு போயிடுறேன். ஒன்று வந்து, இன்று வந்து யூரோப்பிய யூனியன் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, ஏன்னா இன்னும் எங்களுக்கு அதிகமான ஆயுதங்கள் தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா, உக்ரைனில் அமைதி ஏற்படுவதற்காக மோர் வெப்பன் நீடட் அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணங்கள் நம்ம உள்ளே சொல்ல போகிறோம். ஸோ எதற்காக உக்ரைனில் அமைதி ஏற்படுத்துவதற்காக இன்னும் எங்களுக்கு அதிகமான ஆயுதங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, 2023 எண்டுக்குள்ளால் இந்த வார் நின்றுவிடும் என்று ஜெலன்ஸ்கே கூறிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சர்டைன் கண்டிஷன் வச்சுருக்கிறாரு. அந்த சர்டைன் கண்டிஷன் என்ன அப்படின்னா, உக்ரைனுடைய ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸில் வந்து ஃப்ரண்ட் லைனில் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுத்தோம் அப்படின்னா ரஷ்யா பயந்து ஓடிடுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அதாவது டோட்டலாக ரஷ்யா வந்து கம்ப்ளீட்டாக ரஷ்யாவுடைய ஸ்பிரிட்டை வந்து ப்ரோக்கன் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்மளால் முடியாதுறான ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணிட்டாலும் நம்ம 2023 எண்டுக்குள்ளே முடிச்சிடலாம். அது இல்லாமல் இந்த வேர்ல்டு வில் ரிமைன் ஆன் சைடு, நம்ம எல்லா உலகமும் நம்ம சைடு இருந்தாங்கன்னா போதும், கண்டிப்பாக 2023 நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு மக்கள் மத்தியில் இன்றைக்கி அக்ரெசிவாக பேசியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், 2023 எண்டில் இந்த வார் நின்றுமா நின்றுவிடாதான்னு சொல்லிட்டு, ஏன்னா ஜெலன்ஸ்கியோ அளவு தெருப்பு தெளிவாக சொல்லிட்டாருன்னா கிட்டத்தட்ட அது நடந்துடும் இல்லையா, அது நடக்குமா நடக்காதான்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணிக்குவாங்க. இப்போ நம்ம நேராக கெபான் நாட்டுக்கிட்ட போயிடலாம். காரணம் என்னென்னா, இன்று ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நாங்கள் பெரிய, அதாவது அடுத்தடுத்த நாடுகள் இராணுவ புரட்சி ஏற்படும் போது எங்களோட அமைதியை வந்து நிறைய சோதிச்சிட்ருக்காங்க. அந்த அமைதியை சோதிக்கிறதுக்கு முன்னாடி நைஜர், பர்கினோ ஃபேஷோ, மாலி இதெல்லாம் உருவாகிற காரணமே நாங்கள் தான். ஆரம்ப கட்டத்தில் பெரிய அளவுக்கான உதவிகளை செஞ்சு ஒரு நாட்டை உருவாக்குறதுக்கு பெரிய அளவு உதவிகள் செஞ்சு இன்று வரை பெரிய தீவிரவாத தாக்குதல்கள் மற்ற தாக்குதலிருந்து தப்பிக்க வச்சது யார், காப்பாற்றினது யாருன்னா நாங்கள் தான். ஆனால் இன்றைக்கி எங்கள் மீதே குறை சொல்லி ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உருவாக்குறாங்க அப்படின்னாங்கன்னா அதற்கான காலம் நெருங்கிவிட்டது. தேவை ஏற்படும் பட்சத்தில் நாங்களே உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதை நாங்கள் இத்தோடு விட மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா, ஓவராலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா சூடான் பாருங்கள், இந்த சைடுன்னு வந்தோம் அப்படின்னா 25 October 2021 இராணுவ புரட்சி ஏற்பட்டிருக்கு. இப்போ வந்து இராணுவ புரட்சிகள் தான் இருக்குது. அடுத்து வந்து சான் பாருங்கள், 21 April 2021 இருக்குது. நைஜர் வந்து இப்போ ஏற்பட்டது 26 July 2023. இப்போ கெபான் வந்து இப்போ 30 August முந்தானேத்து. பர்கினோ ஃபேஷோ பார்த்திங்கன்னா 23 ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவரை வீழ்த்திட்டு தான் வந்து இப்ராஹிம் தாரூர் அவர்கள் 30 September 2022 வந்தார். அடுத்து மாலி பாருங்கள், 18 2020 வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய தலைவர் இருக்கிறார்கள், அவர் 24 May 2021 மீண்டும் அவர் வீழ்த்திட்டு வந்திருக்கிறார். அதுக்கப்புறம் கினி பார்த்திங்கன்னா 5 September 2021 இராணுவ புரட்சி ஏற்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி கெபானிய ரொம்ப ரொம்ப ஃப்ரான்ஸுக்கு முக்கியம் அப்படின்னா ரெண்டு ரிசோர்ஸுங்க, ஒன்று எண்ணெய் வளம், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா யுரேனியம். சேம் நைஜர் மாதிரி தான். இது ரெண்டுமே வந்து 1967 ஒமர் பேங்கோ, ஒமர் பேங்கோ அவர்கள் வந்து ஆட்சியாளிருக்கிறாரு. ஒமர் பேங்கோ என்பவர் ரஷ்யா கூட, சாரி ஃப்ரான்ஸு கூட ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிறார். அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே செஞ்சுருக்கிறார். அதாவது ஒமர் பேங்கோ அவர்கள் 2009 பார்த்திங்க அப்படின்னா அவருடைய சொத்துக்கள் வந்து ஒட்டுமொத்த கெபான் சொத்துக்களை விட மிகப்பெரிய அளவுக்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது. கெபான் சொத்துக்கள் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மக்கள் தொகை பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா அதிகபட்சம் 25 லட்சம் மக்கள் தாங்க. 25 லட்சம் கூட இல்லை, 2021 கால்குலேஷன் படி 23.4 லட்சம் மக்கள் தான். அப்போ இந்த இயற்கை ரிசோர்ஸை வச்சு எந்த அளவுக்கு அவங்க வளர்த்திருக்கலாம்
ஆனால் அவங்க வளராமல் அவங்க அவங்க ஃபேமிலி மட்டுமே வளர்ந்துருக்கிறது. 2009 வரைக்குமே ஒமர் பேங்கோ அவர்கள் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அலி பேங்கோ வருகிறார்கள். அலி பேங்கோ வரும்போது என்னென்னா, அப்போ அவங்களோட சொத்து அதுக்கு முன்னாடியே 130 மில்லியன் சொத்து இருந்தும் அந்த சொத்து சும்மா பிரித்து மக்களுக்கு கொடுத்தா 25 லட்சம் மக்கள் தாங்க. சர்வசாதாரணமாக இன்றைக்கி எல்லாருமே மிகப்பெரிய ஒரு வசதியான நாடாக மாறி இருக்கலாம், யாருமே மாறல, இவங்க மட்டும்தான் மாறி இருக்கிறாங்க. அதுக்கான இன்னொரு உதாரணம் கூட சொல்லணும் அப்படின்னா, இன்று இந்த வீடியோ பதிவு பார்த்துக்கோங்க, நேற்று அவங்களோட பையன் அதாவது அலி போகன் இருக்கிறார்ல, அவரோட பையன் வீட்டில் பெரிய அளவுக்கு தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் போது எந்த அளவுக்கான ஃப்ரான்ஸோட கரன்சியாக இருக்கட்டும், இல்லை யூரோவாக இருக்கட்டும், அமெரிக்க டாலராக இருக்கட்டும், சும்மா பேக் கத்த கத்தையாக இந்த ரூம் ஃபுல்லாக பணமாகவே இருந்திருக்கான். அந்தளவுக்கான பணம், இது மட்டும் இல்லாமல் பேங்க் பேலன்ஸிலிருந்து மீதி எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணும்போது ஒட்டுமொத்த நாட்டையே விலைக்கு வாங்கியிருக்கலாமா, மொத்தமாக அவங்களுடைய வெல்த்து தான் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறது. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னாங்கன்னா, இந்த ரெண்டு ரிசோர்ஸை வந்து ஒரு நிறுவனத்துக்கு மட்டும், எர்நாட் அப்படின்ற ஒரு நிறுவனத்துக்கு கீழே கொண்டு வராங்க. அந்த எர்நாட் அப்படின்ற நிறுவனம் பெரிய அளவுக்கான நிதிகளை இவங்ககிட்ட கொடுக்குறாங்க. மீதி நிதிகள் யார் அப்படின்னா, ஃப்ரான்ஸோட நிதியாக இங்கே வருது. இந்த நிதியுமே வந்து அலிபோங்கோ அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, மீண்டும் ஃப்ரான்ஸுக்கிட்டே கொடுத்து அங்கேருந்து ஆயுதங்களாக வாங்கிடுறாங்க. முடிச்சிட்டாங்களா கதையை? ஒட்டுமொத்த ரிசோர்ஸையும் எடுத்து பாதி லஞ்சம் கொடுத்து மீதி பணத்தை, பாதி பணத்தை வந்து நாட்டினுடைய கஜானாவில் சேர்த்துறாங்க. அந்த பாதி பணத்தை கூட அவங்க எப்படின்னா ஆயுதங்களை கொடுத்து ரிட்டர்ன் வாங்கிக்கிட்டாங்க. அந்த பாதி பணம் கூட இன்னொரு தேரி என்ன சொல்கிறாங்கன்னா, முழுக்க முழுக்க ஃப்ரான்ஸ் வந்து என்ன, இவங்க அதாவது நிறைய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பணத்தை அச்சடித்து கொடுக்கறது யார் அப்படின்னா ஃப்ரான்ஸு தான். அப்படி கொடுக்கும்போது அவங்க பாட்டுக்கு புதுசாகவே அச்சடித்து இங்கே கொடுத்துட்டாங்க அப்படின்னு இன்னொரு கான்ஸ்பிரன்சி தியரி கூட சொல்கிறாங்க. அதனால தான் இந்த நாடுகள் இன்று வரை வளராமல் இருப்பதற்கான இன்னொரு காரணமும் அதுதான். இன்று கூட அதாவது ரஷ்யானே வருது பாருங்கள், ஷட், அதாவது ஃப்ரான்ஸோட நாணயத்தோடு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஒன்று 658-676 பக்கம் வருவதற்கான காரணம் என்னென்னா, பெரிய அளவு அதை இவங்கக்கிட்டேயே வாங்கிட்டு ஃப்ரான்ஸோட நிதிகள் கொடுக்கறது பதில் இவங்க நிதிகளே அதிகமான அளவுக்கு பிரிண்ட் அடித்து கொடுத்து அவங்கள ஒன்றுமே இல்லாமல் அடிமுட்டாளாக உட்கார வச்சுருந்துருக்குறாங்கன்ற ஒரு தகவலும் இன்னொரு பக்கம் வரும்போது எவ்வளோ கவலை அளிக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. அதனால தான் இன்று பர்கினோ ஃபேஷோ அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க, எந்த நாடை உள்ளே விட்டாலும் சரி ஃப்ரான்ஸை மட்டும் நான் உள்ளே விடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்று கெபான் என்ன பண்ணிட்டாங்க, அடுத்த கட்ட தலைவர் ஜெனரல் நுகுமா அப்படின்றவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஜெனரல் நுகுமா அவர்கள் வந்து 2009 வரைக்குமே வந்து ஒமர் போங்கோ இருக்கார்ல, ஒமர் போங்கோ கூட ஒர்க் பண்ணார். அதுக்கப்புறம் அவங்க பையன் அலி போங்கோ வந்தார் இல்லையா, அலி போங்கோ வரும்போது இவர் தான் அடுத்த கட்ட தலைவராக பேசப்பட்டது. இவர் வந்திருந்தார்னா மேபி இந்த லஞ்சம் லாவண்யங்கள் தவிர்க்கப்பட்டு கொஞ்சம் நாட்டை முன்னேற்றணும்னு நினச்சிருந்துருப்பார். இப்போ வீடியோ பக்கத்தில் சைடில் பார்க்குறீங்களா, அவர் தான். ஆனால் அவர் அலி போங்கோ என்ன பண்ணிட்டாரு, இவர் வந்த உடனே கொஞ்சம் டம்மி பீஸ் ஆனவர மாதிரி ஃபஸ்ட்டு மிலிட்ரிக்கான ஜெனரல் மாதிரி கொஞ்சம் அனுப்பி விட்டார். அதுக்கப்புறம் கொஞ்ச காலம் ஒர்க் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்காகவே கிட்டத்தட்ட வேலை செஞ்சுருந்தார் அப்படின்ற ஒரு கோட்பாடை சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு நேர்மையான மனிதர். தற்போதைய காலத்துக்கு இவரை நாங்கள் அரசியல் அதாவது ஓவரால் பிரசிடெண்ட்டாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம்னு சொல்கிற மாதிரி கெபானுடைய அரசை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன மாதிரியான நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆப்பிரிக்கா நாடுகள் ஒட்டுமொத்தமாக ஆப்பிரிக்கனுடைய கூட்டமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த இராணுவ புரட்சி, குறிப்பாக அந்த கெபானில் ஏற்பட்டுக்கிற இராணுவ புரட்சியை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இப்போ நம்ம அடுத்து பர்கினோ ஃபேஷோவை பற்றி பேசிடலாம். காரணம் என்ன அப்படின்னா, இன்று ரஷ்யானுடைய டெப்டி டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்து இணையதான் அங்கே பர்கினோ ஃபேஷோவுக்கு வந்திருக்கிறாரு. வந்து மிகப்பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஃபீல்ட் ஆஃப் எக்கானமி, நியூக்ளியர் எனர்ஜியை பற்றி பெரிய அளவுக்கு விவாதிச்சிருக்கிறோம். அது இல்லாமல் வேறுகட்ட உதவிகள் வேலை என்னெல்லாம் செய்ய முடியும், ஒருங்கிணைந்த வளர்ச்சிகள் என்ன மேற்கொள்ள முடியும் அப்படின்றமா சொல்லியிருக்காங்க. இதில் ரொம்ப ரொம்ப குறிப்பு என்ன அப்படின்னா, இந்த நியூக்ளியர் எனர்ஜியை நாங்கள் பெரிய அளவுக்கு ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக வெஸ்டர்ன் நாடுகள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கான ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தும். நம்ம இது இந்த தகவல் நேற்று கூட வெஸ்டர்ன் மீடியாலாம் பெரிய அளவுக்கு எழுதியிருந்தாங்க. மேபி பர்கினோ ஃபேஷோவுக்கு வந்து அணு ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதுக்கு தான் ஃப்ளைட்லேருந்து வந்திருப்பதாக தகவலெலாம் நம்ம நேற்று கூட சொன்னோம் இல்லையா. அந்த தகவலின் அச்சாரமாக இன்று ரஷ்யா உறுதிப்படுத்தியுள்ளது, ஆமாங்க நாங்கள் நியூக்ளியர் எனர்ஜியை வந்து பெரிய அளவுக்கு ஷேர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நியூக்ளியர் எனர்ஜியை குறிப்பாக பர்கினோ ஃபேஷோவில் பெரிய அளவுக்கு இங்கே ஷேர் பண்ணும் பட்சத்தில் ஒரு ஸ்ட்ராங் பொசிஷனில் ஆப்பிரிக்க நாடில் ஒரு தரமான இடத்துல கொண்டு வந்து இப்ராஹிம் தாரூர் அவர்களை உட்கார வைக்கிறத
ரஷ்யா விரும்புகிறது. அதுக்கப்புறம் இவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். இவங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயம் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் மற்ற நாடுகளுக்கு. அதாவது எந்த நாடெல்லாம் வந்து ஆப்பிரிக்கா நாடுகளை இனிமேல் தாக்கணும், நாங்கள் தேவைப்பட்டால் எங்கள் படைகள் அனுப்பணும்னு நினைக்கிறார்களோ அவர்களுக்கு கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்தும். ஒன்றும் இல்லை, சிம்பிளுங்க. இந்த பக்கம் வந்து எங்களோட அணு ஆயுதத்தை கொண்டு வந்து பாதுகாப்புக்காக பெலாரஸில் வைக்கிறேன்னு சொல்கிறதுக்கே இன்னுமே அலர்ட் ஆறுமுகத்துலேருந்து ஒருத்தர் கூட தூங்கவே இல்லை, எல்லாமே பயங்கர அலர்ட் பொசிஷனில் இருக்காங்க. அப்படின்னும்போது இங்கே நடந்தது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத கற்பனை பண்ணி பாருங்கள். இன்று வந்து ரஷ்யா போதும், பொறுத்தது போதும், நிறைய தொந்தரவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது, தாக்கல் நடத்திட்டு பெரிய அளவுக்கான வெற்றி கொண்டாட்டங்கள் இருக்கிறது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி அமெரிக்காவுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய டிபார்ட்மெண்ட் சார்பாக என்ன கேட்டிருக்காங்க உக்ரைன் கிட்டேன்னா, நீங்கள் கேட்ட லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுத்தாச்சு, எல்லாமே உங்களுக்கு நீங்கள் தேவைன்ற பட்சத்தில் கொடுத்துட்டோம், இன்னும் ஏன் கிரீமியா பாலத்தை தகர்க்காமல் இருக்கீங்க, அதுக்கான காரணங்கள் என்ன எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் தகர்க்கிறன்னு சொன்னீங்களா இல்லையா, நாங்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டோமா இல்லையா, அது உங்களோடது, உங்களோட பகுதியில் இருக்கிறது, கிரீமியா உங்களை சேர்ந்தது, உங்கள் நாட்டுக்கு சேர்ந்தது, இன்னும் நீங்கள் தாக்கி அழிக்கலைன்னா அது நியாயமே இல்லைன்ற அளவுக்கு இன்னும் அப்படியே உசுப்பேற்றி டியூன் பண்ணி விட்டாங்க. ஆக்சுவலாக அமெரிக்காவுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது ரஷ்யா வந்து அணு ஆயுதத்தை பிரயோகப்படுத்த வேண்டும் யுக்ரைனுக்குள்ளே. அப்படி அணு ஆயுதத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னாங்கன்னா, இதுவரை கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா, லைக் இந்தியாவாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் மற்ற நாடுகள் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அதை ஒட்டு மொத்தமாக முடக்க வேண்டும். ஏன்னா ஸோ சிம்பிள், ஒரு நாடு அணு ஆயுதத்தை பயன்படுத்து அப்படின்னா அந்த நாட்டை ஒட்டு மொத்தமாக நம்ம தனிமைப்படுத்தியே ஆக வேண்டும். மக்கள் உயிர் என்ன சாதாரண விஷயமா சொல்லுங்கள். ஸோ அந்தளவுக்கு தனிமைப்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு பிளான் என்னென்னா, அமெரிக்கா என்ன டியூன் பண்ணால் அவங்கள அடிக்க முடியுமோ, அவங்க கொண்டு வந்து அணு ஆயுதத்தை போட முடியுமோ அதை தயார் நிலையை தயார்படுத்திட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் உக்ரைனுக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி ரஷ்யாவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி ஓகே, சாத்தான்2 வந்து ரெடி பொசிஷனில் வச்சுருங்கன்ட்டாங்க. குறிப்பாக அந்த சாத்தான்2 வந்தது அப்படின்னா 208 டன் தூக்கி செல்லக்கூடியது. அதனுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 114 ஃபீட்டு, 15 வேர்ஹெட், 11,000 மைல்ஸ் வந்து தொலைதூரத்தில் தாக்கல் நடத்த முடியும். இதனுடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 15,880 ஃபர் அவர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் குறிப்பாக என்னென்னா, ஒரே சமயத்தில் இந்த நியூக்ளியர் பவர் க்ரூஷியல் மிசைல்ஸை வந்து ஒரே சமயத்தில் இலக்குகளை வந்து 5-6 கொண்டு போய் தாக்கல் நடத்த முடியும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த கட்ட நிகழ்வுக்கு தயாராக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். அதை விட இன்னொரு சம்பவம் என்ன அப்படின்னா, இங்கே உக்ரைனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ரொம்ப உருக்கமான ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்காரு. அந்த பதிவில் பார்த்துங்க, அந்த பதிவில் மேலே இருக்கிற வீடியோ வந்து மரியூபோலில் இன்றைக்கி ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கள அந்த வீடியோ, கீழே இவர்களுடைய வீடியோ, அதுவும் இன்னும் பக்கத்தில் இன்னொரு வீடியோ பதிவு கூட போகிற மாதிரிங்க, இன்னொரு சைடு கூட, அதில் மரியூபோலில் ஸ்டார்ட் பண்ண வீடியோ பதிவு. இது முடிந்த உடனே நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே உக்ரைனில் ஸ்கூல் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, எல்லாமே அப்படியே அங்கங்கே தண்ணி ஒழுகிட்டு இருக்கு, இன்னும் பெரிய அளவுக்கு வேலைகள் நடந்துகிட்ருக்கு, ஆனால் நாங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ரஷ்யா வந்து முழுமையாக அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கூல் தொடங்கணும் இல்லையா, அப்படி ஸ்கூல் தொடங்கும் போது மரியூபோலில் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இப்போ ரஷ்யாவால் முடியுது, தனிப்பட்ட ஒரு நாடு, அவங்க மட்டுமே இண்டிவிஜுவலாக எத்தனைக்கும் உங்கள் கையில் இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க கைக்கு போயிடுச்சு, இந்த இன்பிட்வீன் கேப்பில் அவ்வளோ அழகாக ஒரு ஸ்கூலை கட்டி அந்த குழந்தைகளுக்கான கல்வி படிப்புகளை வந்து உத்தரவாதத்தை கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அவங்கள விட அதிகமான அளவுக்கான நிதிகளை வாங்கியிருக்கீங்க. அந்த நிதிகளை வாங்கும்போது ஆயுதங்களுக்கு மட்டுமே இல்லாமல் குழந்தைகளோட கல்விகளுக்கு செலவு பண்ணியிருக்கலாம் இல்லையா. மற்ற பில்டிங்கை புனரமைக்கிறோம், அதை பண்ணுறோம், இதை பண்ணுறோன்னு பெரிய அளவுக்கு வசனம் சொல்கிற வெஸ்டர்ன் நாடுகள் ஏன் அந்த குழந்தைகளுக்கான கல்வியை வந்து உறுதிப்படுத்தாமல் இருந்திருக்காங்க? ஏன் அந்த ஸ்கூலை வந்து ஓப்பன் பண்ணுற ஒரு எண்ணம் வரவே இல்லை? அதுக்கு சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அண்டர் கிரவுண்டில் போய் நடத்திட்டுருக்கோம், அண்டர் கிரவுண்டில் பண்ணிகிட்ருக்கோம், இதுக்கு எல்லாம் காரணம் ரஷ்யா தான், ரஷ்யா மீது பெரிய அளவுக்கு எங்களுக்கு கோவம் இருக்கு, காரணம் டெரரிஸ்ட் நாடு, எங்கள் குழந்தைகளை படிக்காமல் கூட விட்டுட்டாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு கொடுக்குறாங்க. நீங்கள் பள்ளிக்கூடத்தில் ஏன் பர்டிகுலராக உங்களோட மிலிட்ரி வேறு ஹவுசஸ் வச்சுருக்கீங்க, நிறைய ட்ரைனிங் ஹெட் அங்கே தான் வச்சுருக்கீங்க. இப்போ கூட என்னென்னா, உங்களுடைய ஸ்கூல் பழைய ஸ்கூலில் என்னவா மாற்றிருக்கீங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த மிலிட்ரி ஹெட்டாக மாற்றிட்டு அங்கே நீங்கள் தாக்கல் நடத்துகிறாங்க, அதை பண்ணுறாங்க அப்படின்னாங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. பட் ஆனால் என்னோடய இன்னொரு கொஸ்டின் கூட என்ன அப்படின்னா, கெஷன் பகுதியில் இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முழுக்க யார் யாருக்கிட்டலாம் ரஷ்யன் பாஸ்போர்ட் இருந்ததோ அவங்க மட்டும் படிக்கவாங்க, அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு. மீதி கொஞ்சம் ஒரு 10 நாள் டைமிங் கொடுக்குறேன், அதுக்குள்ளே நீங்கள் பாஸ்போர்ட் வாங்குகிற வழியை பாருங்கன்னு ஒன்று. இந்த பக்கம் உக்ரைன் தரப்பில் பார்த்தியா, டெரரிஸ்ட் நாடு ப்ரூவ் பண்ணிட்டாங்களா, அதை மட்டும் படிக்க வைக்கிறாங்க, ஏன் மற்ற குழந்தைங்களை படிக்க வைக்கக்கூடாதுன்னா, நீங்கள் சாதாரண ரஷ்ய மொழி பேசுகின்ற மக்களையே கம்பியில் கட்டி
வாயில் அடைச்சி ஒன்றுமே இல்லாமல் செலோட்டோ போட்டு சுற்றி வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுங்க உங்ககிட்ட, அதாவது உக்ரைனுக்கிட்டே ஒரு பையன் வந்து, ரஷ்யா பையன் வந்து, நான் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் படிக்க வச்சுருவீங்க இப்போ, இல்லை நீங்கள் படிக்க வச்சுருவீங்க, அந்த பக்கம் ரஷ்யா வந்து படிக்க வைக்கல, அப்படி கேட்டானா அந்த பையன் வந்து என்ன நிலைமையில் இருப்பான்னு உலகத்துக்கே தெரியும். ஆனால் இவங்க அங்கே சொல்கிறாங்க, நான் என்ன கேட்குறேன்னா, குறை சொல்கிறதை விட்டுட்டு இவ்வளோ பண்ணுறீங்க, ஒவ்வொரு நாடும் மில்லியன் கணக்கான உதவிகளுக்கு பண்ணுறாங்க, அந்த மில்லியன் கணக்கான உதவியில் சும்மா ஒரு 0.05% ஒதுக்கி அந்த ஸ்கூலுக்கான கட்டிடங்களை வந்து ஒதுக்கி, இந்த கட்டடம் வந்து முழுக்க முழுக்க நாங்கள் ஸ்கூலுக்கு மட்டும்தான், அதாவது பசங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துகிறோன்னு உறுதிப்படுத்தினீங்க அப்படின்னா 100% வந்து ரஷ்யா அட்டாக் பண்ணவருக்கான வாய்ப்புகள் இல்லை. அதையெல்லாம் விட்டுட்டு காலத்துக்கும் டெரரிஸ்ட் நாடுன்னு சொல்லி 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 இங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை படிக்காமல் கடைசியில் அங்கே ஆரம்பிக்கப்பட்ட குழந்தைங்களை குறை சொல்கிறது வந்து ரொம்ப ஒரு ஆதகமான விஷயமா இருக்குது. மற்ற எல்லாத்தையும் தாண்டி இதுதான், அதாவது உக்ரைன் இன்னுமே இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலல்ல, வெஸ்டர்ன் நாடுகள் வந்து என்ன டார்கெட் பண்ணுறாங்களோ அந்த இலக்கை மட்டும்தான் நோக்கி போயிட்டுருக்காங்க, இன்னும் குழந்தைகளோட கல்வியை கூட உறுதிப்படுத்தாமல் இருக்காங்கன்றது தான் ரொம்ப ஒரு சோகமான செய்தியாக இருக்கிறது. அதனால தான் லூகா சென்ஸ்கோ அவர்கள் வந்து இந்த பக்கம் வந்து ரஷ்யாவுடைய குழந்தைகளுக்கு அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இந்த பக்கம் இன்னும் கேள்விக்குறியாகவே போட்டிருக்காங்க. அது காரணம் ரஷ்யா இல்லை, உங்களுடைய மனப்பான்மை, உங்களோட மனநிலை அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றின கருத்துக்கள் உங்களிடமிருந்தும் வரவேற்கப்படுகிறது. அடுத்து மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, டானக்ஸ் பகுதியில் இன்று உக்ரைன் தாக்கல் நடத்தியிருக்கிறது. இந்த உக்ரைன் தாக்கல் நடத்தியதில் 10 சிவிலியன்ஸ் மேலே காயமடைந்திருப்பதாக தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுகளும் பார்க்குறீங்க. ஒரு குழந்தை, அதாவது 6-year-old சைல்டு ஒன்று இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் 2-3 பகுதியில் வந்து நீங்கள் ட்ரோன் தாக்கல் நடத்தியிருப்பதாக சொல்லப்படுகிறது. பதிலுக்கு ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்காண்டர் மிசைல்ஸ் மூலியமாக ஆர்முடு ஃபோர்ஸ் ஆஃப் உக்ரைனுடைய கூட்டம் நடத்தியிருக்கிறது. அந்த கூட்டத்தை கரெக்டாக டார்கெட் பண்ணி அழைச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட மெயின் ஆஃபீஸர்ஸ் நிச்சயம் 10-15 பேர் இறந்துருப்பாங்க. அவங்களோட ரகசிய கூட்டத்தின் மீது கரெக்டாக துல்லிய தாக்கல் நடத்தியிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பகுதியிலான முன்னேற்றங்கள் என்னென்னா, இன்று முன்னேற்றம் அடையாமல் ரஷ்யா அந்த வெர்போ பகுதி இருக்கு இல்லையா, வெர்போ பகுதி வந்து நேற்று ரஷ்யா தனது கட்டுப்பாட்டுக்கு வந்ததான் சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் இல்லை இல்லை, நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டோன்ற மாதிரி அந்த பகுதியில் கடுமையான யுத்தம். அதே மாதிரி இந்த லெஃப்ட் சைடும் பார்த்திங்க அப்படின்னா ரஷ்யா கொஞ்சம் ரிட்டர்ன் அட்டாக் கொடுத்துருக்காங்க. நேற்று மட்டும் 5 லெப்பாடு டேங்க், அதாவது 5 லெப்பாடு 2 வந்து இழந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லெப்பாடு டேங்க் இழந்திருக்கிறாங்கன்ற ஒரு தகவல் சொன்னோன்னே இன்னொரு விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள். நேற்று ஜெர்மனி வந்து ஆயுதங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு ரவி மார்க்கெட் சேனலில் சொல்லுன்னா இதில் சொன்ன ஞாபகம் இல்லை, ஆனால் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஜெர்மனி வந்து 10 1A5 லெப்பாடு டேங்க் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத சொன்னேன். இந்த 1A5 வந்து நியூயார்க் டைம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரொம்ப பழையது, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், 1980-1990 உருவாக்கப்பட்டது இது. ஆனால் ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, பழசாக இருந்தாலும் உத்வேகமாக பயங்கர கிளவராக வேலை செய்யுது, அதனால் இந்த 10 சாப்பிட்டுக்கோங்க, ஐ மீன் போரில் வந்து ஈடுபடுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ இதை இயக்கிறதுக்கு யார் தெரியுமா எடுக்கிறாங்க, பழைய ரிட்டையர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் ஓடி போய் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா 80-90 காலகட்டத்தில் இயக்கினது இல்லையா, இது ரொம்ப நாளாக நிறுத்தி வச்சுருந்தது. அதனால் பழைய ஆஃபீஸர்ஸை இதை ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு தேடி பிடிச்சி ரிட்டையர்டு ஆஃபீஸர்லாம் செலக்ட் பண்ணி அனுப்பி வச்சுருக்காங்களாம் உக்ரைனுக்கு. இதுக்கப்புறம் இவங்க வந்து ட்ரைனிங் எடுத்து இதுக்கப்புறம் தான் சுட போகிறாங்களாம். ஸோ என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. அமெரிக்கானுடைய எக்கனாமிக்ஸ் தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிச்சயம் மாற்று வழிகள் உருவாக்கப்பட்டால், டாலருக்கு மாற்று வழிகள் உருவாக்கப்பட்டால் அமெரிக்காவால் பாதிக்கப்பட்ட நாடுகள் பெரிய அளவுக்கு திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. டீடாலரைசேஷன் நிச்சயம் ஏற்படுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவலை கவர் பண்ணி நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல், நன்றி, வணக்கம்.